ஐபிபிஎஸ் கிளர்க் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கு வகுப்புகள் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டு நம்பர் 1 கோச்சிங் சென்டர் டெக்ஸ்டர் அகாடமி, இப்பொழுது தமிழகம் முழுவதும். ஃபார் கான்டாக்ட் 7305533533. வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்டிஆர்வி பாலிடெக்னிக் லெக்சரரோட எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் வந்திருக்கு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் நேற்று தான் வெளியிட்டிருந்தாங்க டிஎன்டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரில் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1060 காலி பணியிடங்களுக்கான அறிவிக்கை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதோட எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், சிலபஸ், ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 1060 பணியிடங்கள் காலியாக இருந்தது அப்படின்னு சொல்லி அறிவிக்கை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த டிஎன்டிஆர்பி 1060 காலி பணியிடங்களுக்குரிய செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாம் அது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து வில் கன்சிஸ்ட் ஆஃப் எ சிங்கிள் பேப்பர், வந்து உங்களுக்கு வந்து 3 மணி நேரம் அதுக்குரிய டைம் சொல்லியிருக்காங்க டியூரேஷன். மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சப்ஜெக்டை பொறுத்தவரை 2 விதமாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மெயின் சப்ஜெக்ட், இன்னொன்று வந்து ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் சப்ஜெக்டில் 2 பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து 1 மார்க், இன்னொன்று வந்து 2 மார்க். 1 மார்க் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100, 2 மார்க் வந்து 40 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 100, இதோட மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 80 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஜென்ரல் நாலேஜ் பொறுத்தவரை 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 10 கேட்பாங்க, இது வந்து இதோட மேக்ஸிமம் மார்க் 10. மொத்தம் வந்து 150 கொஷின்ஸ் இருக்கும். மார்க்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 190 மார்க்ஸு. ஸோ டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 hours. ஸோ இப்போ மெயின் சப்ஜெக்ட்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த சப்ஜெக்ட், அதாவது சிவிலா, மெக்கானிக்கா, IEEE அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற சப்ஜெக்ட்லேருந்து கொஷின் வரும், அதுதான் மெயின் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் வந்து காமன் எல்லாத்துக்குமே. ஸோ த கொஷின் பேப்பர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட் வந்து, அதாவது இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்லி ஒன் இங்கிலீஷ் வேர்ஷனில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சிலபஸ் வேணும் அப்படின்னா அந்த கீழே உள்ள லிங்க்ல வந்து நீங்கள் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கிளிக் சிலபஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் ஓப்பன் ஆகும். அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லெக்சரர் இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஃபார் த இயர் ஆஃப் 2017-18. இதில் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சிவில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிவில்குரிய சிலபஸ் எல்லாமே PDF ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் ஆரம்பித்து ஹைவே இன்ஜினியரிங் மொத்தம் வந்து 10 units வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொன்றிலையும் கொடுத்துருக்காங்க, IRC ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே சப் டாபிக்ஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதில் வந்து என்னென்ன இருக்கும் அந்த மாதிரி இதுலேயும் மொத்தம் 10 units வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ரேஷன் ரிசர்ச் வரையும் மொத்தம் 10 unit வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் IEEE, ஸோ IEEE பொறுத்தவரையும் IEEE 10 unit கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்குரிய சிலபஸ் PDF வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 unit வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ கெமிஸ்ட்ரி யூனிட் 1 அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ், ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங் இந்த மாதிரி மொத்தம் இதுலேயும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து 12 யூனிட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வரையும் மொத்தம் 12 units வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட PDF வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் தான் என்னென்ன சிலபஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா சிவில், மெக்கானிக், IEEE. ஸோ இது ஒவ்வொரோட PDFமே இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ கீழே வந்து இதோட நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்டு வீடியோவும் கொடுத்துருக்கோம். அதில் போய் நீங்கள் இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.